ஹாய் கிட்டிஸ், அஸ்ஸலாம் வலைக்கும் குழந்தைகளை. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு டெல்மி நானாஜி ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்ல போறார். அது என்ன சம்பவம் குழந்தைகளே, நல்லா கவனமா கேட்கணும். இந்த வழக்கமா இந்த ஷர்மிளா பொண்ணு நமக்கு வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கு. அம்மா கொஞ்சம் இருமா, அமைதியா இருக்கண்ணா, சொல்றது கவனமா கேளுங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா பிள்ளைகளே உங்களுக்கு? டெல்மி நானாஜியில இன்னைக்கு உங்களுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய நெருப்புல போடுவாங்களா சொல்லுங்க. ஆமா, அம்மா குழந்தைய நெருப்புல போடுவாங்களா? போடுவாங்களா? நிச்சயமா போட மாட்டாங்க குழந்தைகளை. எப்படி நம்ம அம்மா நம்ம வந்து நெருப்புல போடுவாங்க? நம்ம நெருப்பு கிட்ட போனாவே நம்மள ஓடியாந்து தூக்கி ஓடி வருவாங்க இல்லையா? சரி, அது அதனுடைய இதை நான் இன்னைக்கு இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகி போச்சு, போர் கைதிகள் சில பேரை கைது பண்ணி நபிகள் நாயகத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சண்டையில பிடிபடுறாங்க இல்லையா, எதிரி நாட்டு கைதிகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுல வந்து ஒரு பெண் கூட ஒரு அம்மா கூட இருக்காங்க. அவங்க அந்த சண்டை நடக்கும் போது தங்களுடைய குழந்தைய தொலைச்சிட்டாங்க, எங்க போச்சுன்னு தெரியல அந்த குழந்தை. அதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த மதினா நகரத்துல பாக்குற குழந்தைங்கெல்லாம் ஓடி போய் ஓடி போய், ஐயோ என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு, இல்ல 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 என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்னு அழுதுட்டே இருக்கிறாங்க, ஓடுறாங்க, பதட்டப்படுறாங்க. இப்படி வந்து இதெல்லாம் வந்து நபிகள் நாயகம் உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. பிறகு தன்னுடைய தோழர்களை நோக்கி, ஃப்ரெண்ட்ஸை நோக்கி சொல்றாங்க, தோழர்களே, இது அம்மா இந்த அம்மா இருக்கிறாங்களே, இவங்க தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டாங்க, இவங்க எவ்வளவு பதட்டம் அடைகிறாங்க பாருங்க, இவங்க தன்னுடைய குழந்தைய நெருப்புல போடுவாங்களா? கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த அம்மா தன்னுடைய குழந்தைய நெருப்புல போடுவாங்களா? போடுவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இல்ல இறைவன் தூதரே, ஒரு காலமும் இந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய வந்து நெருப்புல போட மாட்டாங்க. அப்போ கடவுள் எப்படி வந்து மனிதர்களை நெருப்புல போடுறான், நெருப்புல போடுறது என்னன்னா நரகத்துல, அது எப்படி நரகத்துல போட்டுருவான்? மனிதன் வந்து மிகவும் கெட்டவனா, தீய செயல்கள் ரொம்ப ரொம்ப செய்து அடுத்த மனுஷனுக்கு வந்து ரொம்ப தீது விளைவிக்கும் போது, கெட்டது விளைவிக்கும் போது, அவனால சமுதாயத்துல, நாம வாழ்ற ஊர்ல, நாம வாழ்ற நாட்டுல, நாம வாழ்ற உலகத்துல ரொம்ப கெட்ட வேலைகளை அடுத்த மனிதனுக்கு செய்யும் போது கோபம் வந்துதான் மனிதன் வந்து, இறைவன் வந்து மனிதனை வந்து தண்டிக்கிறான், நிறைய நரக நெருப்புல போடுறான். ஆனா என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் இந்த இடத்துல சொன்னா, இந்த அம்மாவை விட கடவுள் வந்து, இறைவன் வந்து ரொம்ப அன்பானவர், மிகவும் வந்து தன்னுடைய படைப்புகளிடம் இரக்கமானவர். எவ்வளவு பேர் எவ்வளவு கெட்டதை செய்யறாங்க உங்களுக்கே தெரியும். உங்களை சுத்தி இருக்கிற ஆளுங்களை பாருங்களேன், எவ்வளவு பேர் திருடனா, பொய் சொல்றவனா, கொலை பண்றவனா, நாட்டுல தினமும் நம்ம அப்பா அம்மா பேப்பர் படிக்கிறது, நியூஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, கேட்கறோம் இல்லையா. இப்படி இருக்கும் போது கடவுளுடைய தண்டனை வரல. ஏன்னு சொன்னா, ரொம்ப அன்பானவர் இறைவன் வந்து எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப இரக்கம் வாய்ந்தவர், அன்பானவர், 80 அம்மாங்களுக்கு சமமானவர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையா? இந்த அன்னையர் தினத்துல நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம அம்மாவுக்கு தர மதிப்பெல்லாம் இருக்கு. இப்படி நம்ம அம்மா மாதிரி 80 அம்மாவுக்கு வந்து சமமானவர் யாரு? கடவுள். அன்பானவர், அவருடைய அன்பும் கருணையும் இரக்கமும் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த வானம் இந்த பூமிக்கு மத்தியில எவ்வளவு தொலைவு இருக்கு, எவ்வளவு தொலைவு, எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், எத்தனை ஆயிரக்கணக்கான மைல் இருக்கும், அதுக்கு மத்தியில எவ்வளவு தொலைவு இருக்கோ அதை விட அதிகம் அவருடைய இரக்க குணம், மன்னிக்கும் தன்மை எப்படிப்பட்டதுன்னா, கடவுளுடைய மன்னிக்கும் தன்மை வானத்துக்கும் பூமியில மத்தியில எவ்வளவு தொலைவு இருக்கோ அதை விட வந்து இன்னும் வந்து அதிகமானது, நீளமானது, வலுவானது, பறந்து விரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க பிள்ளைகளே, இறைவன் வந்து தன்னுடைய அடியார்கள், நாம தான் வேற யாரு, நாம ஏதாவது தப்பு தவறி பகல்ல தப்பு தவறுகள் செய்துட்டோம்னு சொல்லி செய்துட்டு, இறைவுல வந்து இறை வணக்கங்களை நின்று, இறைவனே நான் தப்பு செய்துட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, கடவுள் மன்னிக்கிறதுக்கு ரெண்டு கரங்களை விரிச்சு காத்துட்டு போனான். என்ன அடியார்கள் யாராவது தவறு செய்தா, பகல தவறு செய்தா, இரவுல நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இரவுல தவறு செய்தவங்க, அவங்க கை நீட்டி தன்னுடைய வருத்தங்களை தெரிவிக்கும் போது, அழுது பாவ மன்னிப்பு கேட்கும் போது, அதை மன்னிக்கிறதுக்கு நான் பகல என்னுடைய இரு கரங்களை விரிச்சிருக்கிறேன். பாருங்க, 24 hours காலையிலேயே கடவுள் வந்து, பகல் நேரங்களே கடவுள் வந்து கைகளை விரித்து, கைகளை விரிக்கிறது கையை இருக்கு கடவுளுக்கு அல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு தன்னுடைய மன்னிப்பால், தன்னுடைய இந்த மன்னிக்கிற பண்பு, தயாள குணம், இரக்க குணத்தால வந்து பகல் செய்யற தவறுகளை வந்து
யார் வந்து பாவ மன்னிப்பு கேட்கறாங்களோ இரவுல அதை மன்னிக்கிறாரு. இரவுல செய்யற தவறுகளை வந்து யார் பாவ மன்னிப்பு பகல கேட்கறாங்களோ அதை மன்னிக்கிறாரு. ஆக பிள்ளைங்களே பாருங்க, கடவுள் வந்து அன்பானவர், இரக்கமானவர். அவர் வந்து யாரையும் எளிதில் வந்து நரக நெருப்பில் போட மாட்டார். ஆகவே நாம தவறுகள் செய்யக்கூடாது. தவறு செய்யும் போது அடுத்த மனிதன் பாதிக்கிறான், அடுத்தவனுடைய குடும்பத்துக்கு துன்பம் விளைவிக்குது. நீங்க வாழ்ற மனித சமூகத்துல வந்து தீமைகள் பரவுது, அமைதி சீர்குலையுது. அதனாலதான் கடவுளுக்கு கோபம் வரும். ஆக நாம வந்து அன்பானவர்களாகவும் இரக்கமானவர்களாகவும் நம்ம சக மனிதர்களை வந்து மதிக்கிறதாகவும் அவங்களை நேசிக்கிறதாகவும் சகோதரர்களாக நாம் எல்லாரும் அனைவரும் வாழணும். வாழ்வோம் இல்லையா? நிச்சயமாக நாம் வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய நானாஜி விடைபெறுகிறார். கேள்வி நானாஜி. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திப்பார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய நானாஜி. கேள்வி நானாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும்.